அச்சத்தில் முடிவை மாற்றிய கோட்டாபய தயங்கும் ராணுவம். கிளிநொச்சியில் கனமழை, பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அரசு தலைவர் செயலகத்திற்கு அருகில் மோதல் வெடிக்கும் அபாயம். நிதி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பிரதமர் மஹிந்த மீது பாரிய குற்றச்சாட்டு. அடங்க மறுக்கும் போராட்டக்காரர்கள், அசையாத கோட்டாபய அரசாங்கம். சிங்கள மக்களுக்கு அஞ்சி முடிவுகளை மாற்றும் நிலையில் கோட்டாபய இருப்பதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் போராட்டங்கள் வியாபிக்க ஆரம்பித்த காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய ராணுவ பரிவாரங்களை தனக்கு சார்பாக இவ்வாறான விடயங்களில் பயன்படுத்திக் கொள்வாரா என்கிற கேள்வி இருந்தது. இரு இராணுவமயப்படுத்தப்பட்ட ஆட்சி முறைமைக்கு அவர் நாட்டை இட்டுச் செல்வாரா என்ற சந்தேகம் நிலவி வந்தது. ஆனால் தொடரும் மக்கள் போராட்டங்கள் ஒன்றை தெளிவுபடுத்தியுள்ளது. சிங்கள மக்களுக்கு எதிராக எந்த விதத்திலும் அவ்வாறு நடந்து கொள்ள கோட்டாபய தயாராக இல்லை என்பதை இந்த விடயங்கள் புலப்படுத்துகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டன. இன்று பகல் 1 மணி முதல் 2:30 மணி வரை கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தினால் நிரம்பியிருந்தன. சில பகுதிகளின் ஊடான போக்குவரத்திற்கும் மக்கள் சில மணி நேரம் சிரமத்தை எதிர்நோக்கினர். குறிப்பாக கிளிநொச்சி நகர பகுதிகளின் சில இடங்கள் வெள்ள நீரில் நிரம்பியிருந்தன. கொழும்பு தாமரை தடாகம் அரங்கத்திற்கு அருகிலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி பேரணி ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி பௌத்த பிக்குகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் போலியான போராட்டங்கள் என்ற போர்வையில் சிங்கள பௌத்த மக்களின் நிலைப்பாட்டில் கைவிக்க வேண்டாம் என்ற துணிப்புரலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பிக்குகள் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய இந்தியா மற்றும் சீனா பலமுறை கடனுதவி செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்திய கடனுதவிகளை மேலும் பெற்றுக் கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அலி சப்ரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கடனை மறுசீரமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது உரையின் மூலம் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு தீர்வினையும் முன்வைக்கவில்லை எனவும், தற்போதைய பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்துள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. 30 வருட கால யுத்தத்தின் போது கூட அத்தியாவசிய பொருட்களுக்கான பற்றாக்குறைகள் ஏற்படவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். இதன்போது தெரிவிக்கையில், பிரதமர் தனது உரையின் மூலம் நாட்டு மக்களுக்கு எந்த தீர்வினையும் முன்வைக்கவில்லை. வேறு பல விடயங்கள் தெரிவித்து நாட்டில் தற்போது காணப்படும் உண்மையான பிரச்சினையிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்துள்ளார் என்று இதன்போது அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார நெருக்கடி, வரிசை யுகம், அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு என இன்னல்களை சந்தித்து வரும் மக்கள் பரந்துபட்ட ரீதியில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இனமத வேறுபாடு இன்றி தன்னெழுச்சி போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதுவாறாயினும் கோட்டாபய அரசாங்கம் பதவி விலகும் எண்ணத்தில் இல்லை என்பதால் அவர்கள் பதவி விலகும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அச்சத்தில் முடிவை மாற்றிய கோட்டாபய தயங்கும் ராணுவம். கிளிநொச்சியில் கனமழை, பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அரசு தலைவர் செயலகத்திற்கு அருகில் மோதல் வெடிக்கும் அபாயம். நிதி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பிரதமர் மஹிந்த மீது பாரிய குற்றச்சாட்டு. அடங்க மறுக்கும் போராட்டக்காரர்கள், அசையாத கோட்டாபய அரசாங்கம்.